الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدًا عبده ورسوله أرسله ربه بالحق بشيرًا ونذيرًا وداعيًا إلى الله بإذنه وسراجًا منيرًا صلى الله تعالى عليه وعلى آله وصحبه وسلم تسليمًا كثيرًا أما بعد فقد قال ربنا جل وعلا في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يريدون ليطفئوا نور الله بأفواههم والله متم نوره ولو كره الكافرون صدق الله مولانا العظيم கணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சமீபத்திலே ஒரு உலக அமைப்பு உலகளாவிய விதத்திலே மதங்களை ஆய்வு செய்து மிக வேகமாக வளரக்கூடிய மதம் எது என்பதாக ஒரு ஆய்வு ஒன்று நடத்தப்பட்டது. அந்த அமைப்பானது ஆய்வு செய்து வெளியிடக்கூடிய தகவல்கள் பெரும்பாலும் சரியான தகவல்கள். அத்தகைய ஒரு அமைப்பு தான் அண்மையிலே உலகளாவிய விதத்தில் எல்லா மதங்களையும் ஆய்வு செய்து ஒரு தகவல் ஒன்றை வெளியிட்டிருந்தது. அந்த தகவல்கள் பத்திரிகைகளில் எல்லாம் வந்திருக்கும், நாம் எல்லாம் படித்திருப்போம். அந்த ஆய்வு சொல்லக்கூடிய செய்தி என்ன? உலகில் மிக வேகமாக வளர்ந்து வருகின்ற ஒரு மார்க்கம் இஸ்லாம் என்பது மட்டுமல்ல, 2050 உலகின் பெரும்பான்மை மக்களுடைய மதமாக இஸ்லாம் மட்டும்தான் இருக்கும். 2070 உலக மக்களால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மார்க்கமாக இஸ்லாம் இருக்கும் என்பதாக அந்த அமைப்பு சொல்கிறது. அந்த அமைப்பினுடைய இந்த ஆய்வுக்கான அடிப்படை என்ன? இஸ்லாம் வேகமாக வளருகிற மார்க்கம். 2050 உலகத்தினுடைய பெரும்பான்மை மக்களுடைய மார்க்கமாக இஸ்லாம் இருக்கும் என்பதற்கு அந்த ஆய்வாளர்கள் எடுத்து வைக்கின்ற அடிப்படைகள் 3 விஷயங்கள். ஏன்னா எந்த ஒரு ஆய்வாக இருந்தாலும் அதற்கு ஒரு அடிப்படை தேவை. வெறும் யூகத்தின் அடிப்படையில், அனுமானத்தின் அடிப்படையில் ஆய்வுகள் இருக்கக்கூடாது. சரியான அடிப்படைகள் இருக்க வேண்டும். அடிப்படைகளுடைய ஒளியில் தான் ஆய்வுகள் இருக்க வேண்டும். இந்த ஆய்வை வெளியிட்ட அந்த அமைப்பும் கூட இஸ்லாம் வேகமாக வளரும் என்பதற்கு, வளர்ந்து கொண்டிருக்கிறது என்பதற்கு 3 ஆய்வுகளை அடிப்படைகளை முன்வைக்கிறது. முதலாவது என்ன? உலகில் பிறக்கிற குழந்தைகள் அதிகமாக எந்த மதத்தில் பிறக்கிறார்கள் என்று பார்த்தால், பிறக்கின்ற குழந்தைகளில் அதிகமானோர் முஸ்லிம் குழந்தைகள், அதிகமானோர் முஸ்லிம் குழந்தைகள். இதை 2 விதமாகவும் பார்க்கப்படுகிறது. 1, முஸ்லிம்கள் அதிகமாக குழந்தை பெறுகிறார்கள் என்ற ஒரு கண்ணோட்டத்திலும், வேறொரு கண்ணோட்டத்திலும் பார்க்கப்படுகிறது. ஆக மொத்தத்திலே உலகத்தில் பிறக்கின்ற குழந்தைகள் அதிகமாக எந்த மதத்தில் பிறக்கிறார்கள் என்றால் முஸ்லிம்கள் தான் அதிகம். இதை அந்த ஆய்வாளர்கள் உறுதிப்படுத்துகிறார்கள். 2வது அடிப்படை என்னவென்று சொன்னால், உலகத்திலே மதம் மாறுகிற நிகழ்ச்சி எல்லா நாடுகளிலும் ஆங்காங்கே அவ்வப்போதும் நடைபெறுகிறது. சில நேரங்களிலே பெரும் தலைவர்கள் ஒரு மதத்திலிருந்து இன்னொரு மதத்திற்கு மாறுகிறார்கள். அப்படி தலைவர்கள் மாறுகிற போது அது பெரிய உலகளாவிய ஒரு இஷ்யூ ஆகிறது, ஒரு பிரபலமான செய்தியாகிறது. சில நேரங்களிலே மொத்தமாக ஒரு சமூகத்தை சார்ந்தவர்கள், ஒரு மதத்தை சார்ந்தவர்கள் இன்னொரு மதத்திற்கு மாறுகிறார்கள். அதுவும் மீடியாக்களை, ஊடகங்களை கவருகின்ற செய்தியாகிறது. இந்த அடிப்படையிலே பார்த்தால் உலகத்திலே இன்றைக்கு மதம் மாறுகிற நிகழ்ச்சி எங்கே அதிகமாக நடக்கிறது? மக்கள் அதிகமாக எந்த மதத்திற்கு தாவுகிறார்கள் என்று பார்த்தோமையானால், இஸ்லாத்தின் பக்கம் மதம் மாறுவதுதான் அதிகமாக இருக்கிறது. எல்லா மதங்களிலிருந்தும், கிறிஸ்தவத்திலிருந்து, இந்து மதத்திலிருந்து, புத்த மதத்திலிருந்து, எல்லா மதங்களிலிருந்தும் இஸ்லாத்தை நோக்கி மக்கள் வருகிறார்கள். இது இந்த ஆய்வாளர்கள் சொல்லக்கூடிய 2வது அடிப்படையாக இருக்கிறது. அவர்கள் வைக்கக்கூடிய 3வது அடிப்படை என்ன? இஸ்லாம் உலகை வெல்லப்போகிற ஒரு மார்க்கம் என்பதற்கு அவர்கள் கூறுகிற 3வது காரணம், இன்றைய இளைஞர்களை கவர்ந்த மார்க்கம் எது? இந்த யுகத்தினுடைய இளைஞர்கள் அவர்கள் எந்த மதத்தை குறித்து அதிகம் அறிய ஆசைப்படுகிறார்கள் என்று பார்க்கும் போது,
இளைஞர்கள் இன்றைய தலைமுறை மக்கள் அதிகமாக அவர்கள் அறிய ஆர்வப்படுவது இஸ்லாத்தை குறித்து, அதிகமாக அவர்கள் இஸ்லாம் குறித்து அறிய ஆசைப்படுகிறார்கள். இந்த மூன்று காரணங்களை வைத்து சொல்லப்படுகிறது 2050 உலகத்தின் பெரும்பான்மை மக்களுடைய மார்க்கம் இஸ்லாம் என்று அந்த ஆய்வு சொல்கிறது. அதுல இந்த செய்தியும் குறிப்பிட்டிருந்தார்கள், ஒரு காலம் இருந்தது இந்தோனேஷியா, அதுதான் உலகத்திலே பெரும்பான்மை முஸ்லிம்களை கொண்ட நாடு, அதிகமான முஸ்லிம்கள் வாழுகின்ற நாடு என்ற பெருமை இந்தோனேஷியா பெற்றிருந்தது. ஆனால் இப்போது அந்த பெருமையை இந்தியா பெற்றிருக்கிறது. இந்தோனேஷியாவை முஸ்லிம்களை விட இந்திய முஸ்லிம்கள் உலகளாவிய விதத்தில் அதிகமாகிவிட்டார்கள். எண்ணிக்கையிலே உலக அளவிலே பார்க்கிற போது முஸ்லிம்கள் அதிகமாக வாழ்கிற நாடாக இந்தியா தான் இப்போது முன்னிலையில் இருக்கிறது. இதுதான் அண்மை காலங்களில் நமது நாட்டினுடைய வகுப்புவாதிகள் அவர்களுக்கு கிளி கொடுக்கிற ஒரு விஷயம், அவர்களை அச்சுறுத்துகிற ஒரு விஷயம். இதை கண்டு மிரண்டு போய்தான் அண்மை காலங்களிலே பத்திரிகைகளிலே அவர்கள் விடக்கூடிய அறிக்கையை பார்த்தால் நம்மை மிரட்டும் விதமாக முஸ்லிம்களுடைய வாக்குரிமையை பறிக்க வேண்டும் என்றெல்லாம் சில அறிக்கைகள் அவர்கள் விடுவதை நீங்கள் பார்க்கலாம். அதனுடைய பின்னணி இதுதான், உலக அளவில் இந்திய நாட்டிலே தான் இஸ்லாம் உறுதியாக இருக்கிறது, வளர்ச்சியிலும் முன்னணியில் இருக்கிறது என்கின்ற இந்த தகவல்கள். ஆக அந்த அடிப்படையிலே உலகளாவிய விதத்தில் ஒரு மாபெரும் சக்தியாக இஸ்லாம் இன்னும் ஒரு 30-40 வருடங்களில் வளர்ந்து வருகிறது என்கிற செய்திகள் தொடர்ந்து வருகிறது. இங்கே நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன, இந்த செய்தி ஊடகங்களுக்கு வேண்டுமானால் புதிதாக இருக்கலாம். இஸ்லாம் வளரக்கூடிய ஒரு மார்க்கம், ஒரு 30 வருடத்தில் இஸ்லாம் உலக மக்களை எல்லாம் ஈர்க்கும் என்கிற இந்த செய்தியானது ஊடகங்களுக்கு அது ஒரு புதிய செய்தியாக இருக்கலாம். ஆனால் இஸ்லாத்தை பொறுத்தவரை, முஸ்லிம்களை பொறுத்தவரை இது நமக்கு புதிய செய்தி அல்ல. ஏனென்று சொன்னால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நபியாக அல்லாஹ் அனுப்பிய போதே, இந்த தீனுல் இஸ்லாத்தை அவர்களுக்கு வழங்கிய போதே அல்லாஹ் இந்த மார்க்கம் குறித்து குர்ஆனில் சொல்கிற வார்த்தை என்ன, அல்லாஹ் இந்த ரசூலை, இந்த நபியை சத்திய மார்க்கத்தை கொண்டு அனுப்பினான். எதற்காக? எல்லா மதங்களையும் வெல்வதற்காக. அப்ப இந்த மார்க்கத்தினுடைய நோக்கமே எல்லா மதங்களையும் இது வென்றெடுக்கும், எல்லா மதங்களை விட இது மிகைக்கும். இது அல்லாஹ்வுடைய வார்த்தை. அப்படியானால் அல்லாஹ்வுடைய இந்த சொல் உண்மையாக வேண்டும். அதைத்தான் இந்த ஆய்வுகளும் உண்மைப்படுத்துகிறது. அதே போல அல்லாஹ் இன்னொரு ஆயத்திலே சொல்வான், எதிரிகள், இஸ்லாத்தினுடைய விரோதிகள் இஸ்லாம் என்கிற இந்த ஜோதியை அணைக்க பொறுப்படுகிறார்கள். ஆனால் அல்லாஹ் அதனை மென்மேலும் பிரகாசிக்க செய்து கொண்டே இருப்பான் என்றும் அல்லாஹ் சொல்றான். அந்த அடிப்படையில் நாம் இஸ்லாமிய வரலாற்றை பார்த்தோமேயானால் இஸ்லாம் எந்த காலத்திலும் பின்னோக்கி சென்றது கிடையாது. 50 பேராக இருந்த முஸ்லிம்கள் 45 பேராக குறைந்தார்கள் என்ற வரலாறு கிடையாது. 50 பேராக இருந்தால் 100 பேராக மாறுவார்கள், 100-200 ஆகும், 200-1000 ஆகும். இதுதான் இஸ்லாத்தினுடைய வரலாறு. பத்ர் போரிலே முஸ்லிம்களுடைய எண்ணிக்கை 313, அதுவே உஹத் போரிலே 1000 பேர் இருக்கிறார்கள், அதுவே கந்தத்திலே அதைவிட அதிகமாகிறார்கள், மக்கா வெற்றியின் போது 10,000 முஸ்லிம்கள் இருக்கிறார்கள், ஹஜ்ஜத்துல் வதாஇன் போது 124,000 முஸ்லிம்கள். ஆக இஸ்லாத்தினுடைய வரலாற்றை பார்த்தோமேயானால் எப்போதுமே அது ஏறுமுகம் தானே தவிர முஸ்லிம்கள் பின்தங்கியதாக கிடையாது. எண்ணிக்கை ஒரு காலமும் குறைந்தது கிடையாது. அவ்வப்போது கலவரங்களில் முஸ்லிம்கள் கொல்லப்படுவதும் நடக்கிறது, கலவரங்களிலே முஸ்லிம்கள் உயிரிழப்புகளும் நடக்கிறது. ஆனால் அல்லாஹ்வுடைய நியதி என்ன, எத்தனை முஸ்லிம்கள் இறந்தாலும் சரி அதை விட 3 மடங்கு இஸ்லாத்தினுடைய வளர்ச்சி அதிகரிக்கிறது. இதுதான் அல்லாஹாலா இந்த மார்க்கத்திற்கு வைத்திருக்கின்ற ஒரு நியதியாக இருக்கிறது. இந்த ஆய்வாளர்கள் சொல்லக்கூடிய மற்றொரு தகவல் என்ன, இப்போது உலகத்தில எண்ணிக்கை அடிப்படையிலே பார்த்தால் கிறிஸ்தவம் முன்னிலையில் இருக்கிறது எண்ணிக்கையிலே பார்க்கிற போது. ஆனா உண்மையாக கிறிஸ்தவ மதத்தை பின்பற்றக்கூடியவர்கள் என்று பார்த்தா உலகத்தில் கிடையாது. ஏன்னா இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் என்று யாரை உலகம் கருதுகிறதோ அவர்களில் பெரும்பாலானவர்கள் நாத்திகர்கள். அவர்கள் பெயரளவில் கிறிஸ்தவர்களாக எண்ணப்படுகிறார்களே தவிர அவர்களிடத்தில் மத கோட்பாடுகள் கிடையாது. ஆக ஒரு வெளித்தோற்றத்தில் கிறிஸ்தவம் உலகத்திலே முதன்மையான ஒரு மதமாக கருதப்படுவதை நாம் பார்க்கலாம். இஸ்லாம் 2வது நிலையில் இருக்கிறது. இந்த ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள், இன்னும் ஒரு 40-50 வருடத்தில் இஸ்லாம் முதலிடத்திற்கு வந்துவிடும், கிறிஸ்தவம் பின்னுக்கு தள்ளப்பட்டுவிடும் என்கிற ஒரு ஆய்வையும் பார்க்கிறோம். இப்ப இந்த இடத்துல முஸ்லிம்களாகிய நாம் ஒரு சில விஷயங்களை சிந்திக்கணும்.
நம்முடைய மார்க்கம் ஒரு சத்திய மார்க்கம். நம்மிடத்திலே பாதுகாக்கப்பட்ட குர்ஆன் இருக்கிறது, பாதுகாக்கப்பட்ட பெருமானாருடைய வரலாறுகள் இருக்கிறது. நம்முடைய தீன் முழுமையாக பாதுகாக்கப்பட்ட ஒரு தீன், நம்முடைய வரலாறு பாதுகாக்கப்பட்ட ஒரு வரலாறு. ஆனால் அதே நேரத்தில் கிறிஸ்தவர்கள் குர்ஆன் அவர்களை வருகேடர்கள் என்று சொல்கிறது. குர்ஆனுடைய பல்வேறு ஆயத்துகளை நீங்கள் பார்த்தால் யூதர்களை இறைவனுடைய கோபத்திற்குள்ளானவர்கள் என்றும் கிறிஸ்தவர்களை வருகேடர்கள் என்றும் குர்ஆன் பல இடங்களில் சொல்கிறது. கிறிஸ்தவர்களுடைய வரலாறு பாதுகாக்கப்படவில்லை. ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு கூட பாதுகாக்கப்பட்டதல்ல. ஈசா அலைஹிஸ்ஸலாமை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்கிறானோ அது நிஜம், நம்மிடம் இருக்கிறது. ஆனால் கிறிஸ்தவர்களிடத்தில் கிறிஸ்தவ மதத்தினுடைய பாதுகாக்கப்பட்ட வரலாறு கிடையாது. இதை நான் சொல்லவில்லை, உலகத்தினுடைய 100 தலைவர்களை தேர்வு செய்த மைக்கேல் ஹார்ட் என்பவரும் இதைத்தான் சொல்கிறார். ஈசா அலைஹிஸ்ஸலாம் பிறந்த மாதம் எது அது யூகம் தானே தவிர உறுதி செய்யப்பட்ட தகவல் கிடையாது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் குறித்த எல்லா தகவல்களுமே சந்தேகத்திற்குரியது என்று மைக்கேல் ஹார்ட் சொல்கிறார். ஆக அவர்களிடம் பாதுகாக்கப்பட்ட வேதம் இல்லை, பாதுகாக்கப்பட்ட ஒரு வரலாறு அவர்களிடத்தில் கிடையாது. அப்படி இருக்கிற போது இப்படிப்பட்ட ஒரு மதம் அல்லாஹுடைய வார்த்தையிலே வழிகிட்டவர்கள் என்று கருதப்பட்ட ஒரு மதம் எப்படி முன்னால் வந்தது? ஏன் உலகத்தில் அவங்க அதிகமாக இருக்கிறாங்க? கிறிஸ்தவர்கள் ஏன் உலகத்தில் அதிக எண்ணிக்கையில் இருக்கிறாங்க? இதையும் நாம சிந்தித்து பார்க்கணும். அவர்கள் வழிகேடர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அவர்களிடத்திலே பாதுகாக்கப்பட்ட வேதமோ வரலாறோ கிடையாது. அப்படி இருக்கக்கூடியவர்கள் எப்படி இந்த முதலிடத்துல உலகத்துல இருக்கிறாங்க அப்படிங்கறத நாம யோசிக்கணும். கண்ணியத்திற்குரியவர்களே, அதற்கான ஒரே காரணம் என்ன? கிறிஸ்தவர்களிடம் எல்லா காலத்திலும் மேலோங்கி இருக்கிற ஒரு உணர்வு என்ன? தாவாவுடைய உணர்வு. எல்லா காலத்திலும் கிறிஸ்தவர்களை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, ஒரு 15 நிமிஷம் ஒரு கிறிஸ்தவன் நீங்க பேசுனீங்கன்னா 15வது நிமிடம் அவன் உங்கள்கிட்ட கிறிஸ்தவரை பத்தி சொல்லுவான், கிறிஸ்தவ மதத்தை பத்தி சொல்லுவான். நீங்க எந்த கிறிஸ்தவன் பேசினாலும் ஒரு 2-3 தடவையாவது அவனுடைய பேச்சுக்கள்ல கர்த்தர்ங்கிற வார்த்தை வரும். நம்ம கூட இந்துக்கள்கிட்ட பேசுறப்போ தப்பி தவறி கூட அல்லான்னு சொல்ல மாட்டோம். கொஞ்சம் ஜாக்கிரதையா, கடவுள் உங்களுக்கு உதவி செய்வாரு, இறைவன் உங்களுக்கு உதவி செய்வாரு, இப்படிதான் நம்ம பேசுவோம். ஆனா அதுவே ஒரு கிறிஸ்தவன் பேசி பாருங்க, அவன் இறைவன் கடவுளுங்கிற சொல்லலாம் சொல்ல மாட்டான், இயேசுங்கிற வார்த்தையை தான் சொல்லுவான், கர்த்தர்ங்கிற சொல்லதான் சொல்லுவான். ஒரு 15 நிமிஷம் நீங்க அவன்கிட்ட பேச்சு கொடுத்தீங்கன்னு சொன்னா 16வது நிமிடம் உங்களுக்கு அழைப்பு கொடுப்பான் ஒரு கிறிஸ்தவன். ஆனா முஸ்லிம்களுடைய நிலை என்ன? முஸ்லிம் அல்லாதவர்கள் நம்மோடு 15 வருடங்கள் இருந்தால் கூட ஒரு வார்த்தை இஸ்லாத்தை பத்தி நாம சொல்லிட மாட்டோம். அவர்களுடைய இந்த அழைப்புணர்வு, தாவாவுடைய உணர்வு இருக்கிறதே, இது ஒரு காரணம். கிறிஸ்தவம் உலகத்துல வேகமாக வளர்ந்தது. யார் பக்கத்தில் இருந்தாலும் அவனுக்கு ஒரு 2 வார்த்தை என்னங்க சொல்லி போடுவான் கிறிஸ்தவத்தை பத்தி, அவர்களுடைய ஒரு அடிப்படை உணர்வு. அதே போல கிறிஸ்தவர்கள் அவங்க அழைப்பு பணிக்காக 3 ஆயுதங்களை பயன்படுத்துறாங்க. அழைப்பு பணிக்காக அவர்கள் பயன்படுத்துகிற ஆயுதம் 3 ஆயுதங்கள். ஒன்று கல்விங்கிற ஆயுதம், பொருளாதாரம் என்கிற ஆயுதம், மருத்துவம் என்கிற ஆயுதம். இந்த 3 பெரிய ஆயுதங்கள் உலகளாவிய விதத்தில் கிறிஸ்தவர்களுடைய ஒரு நீண்ட நெட்வொர்க் இருக்கிறது. கல்விக்காக, மருத்துவத்திற்காக, பொருளாதாரத்திற்காக, இந்த 3ஐயுமே அவர்கள் அழைப்பு பணிக்கு பயன்படுத்துகிறார்கள். உலக அளவில் பாருங்க, கல்வி நிறுவனங்கள் அது கிறிஸ்தவர்களுடைய இதுதான் அதிகமாக இருக்கும். ஆனால் முஸ்லிம்களுடைய நிலைமை என்ன? நாம் கல்வி குறித்து தனியாக பேச வேண்டிய ஒரு நேரம். இன்றைக்கு நம்முடைய நிலை என்ன? கல்வியிலே நாம் நம்முடைய பிள்ளைகளை கூட ஒரு கிறிஸ்தவர்களுடைய இந்துக்களுடைய கல்வி கூடங்களிலே சென்றுதான் ஒரு தரமான கல்வியை பெற முடியும் என்கிற அளவுக்கு கல்வியில நாம பின்தங்கி இருக்கிறோம். ஆனா இத்தனைக்கும் குர்ஆன்ல அல்லாஹ் ஒரு நபியை கல்வி கற்பதற்காக பயணம் செய்யும்படி சொல்றான். ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு சபையில இருக்கும் போது ஒரு பனு இஸ்ரவேலர் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய தோழர்கள்ல ஒருவர் அவங்க எஞ்சி கேட்டாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் இடத்துல இந்த காலத்துல சிறந்த அறிஞர் யாருன்னு கேட்டாங்க. இந்த காலத்துல சிறந்த அறிஞர் யாரு? மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, நான் தான் சிறந்த அறிஞர்னு சொன்னாங்க. அவங்க சொன்னதுல பொய் எதுவும் இல்லை. ஏன்னா ஒரு நபி இருக்கும் போது அந்த நபியை விட சிறந்தவர் யாரும் இருக்க முடியாது. இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, நான் தாமா சிறந்தவர் அப்படின்னு சொன்னாங்க. அல்லாஹாலா மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு சொன்னால், உங்களை விட சிறந்த ஒருவரும் இருக்கிறார், உங்களை விட சிறந்த அறிஞர் ஒருவரும் இருக்கிறார் அப்படின்னு சொன்னாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு ஆர்வம் கூடிடுச்சு. அல்லாஹ் கண்டிக்கல, நீங்க அப்படி சொன்னீங்கன்னு சொல்லி கண்டிக்கல. அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு தெரிவித்தான், உங்களை விட ஒரு பெரிய அறிஞர் உங்களுடைய காலத்தில் இருக்கிறாங்க. நபிமார்கள், கல்வியாளர்கள்,
கல்வி விரும்பக்கூடியவர்கள், கல்விக்காக ஆர்வப்படுகிற மக்கள். மூசா அலி இஸ்லாமுடைய ஆர்வம் கூடிவிட்டது. அல்லாஹ்ட்ட கேட்டாங்க, என்ன விட சிறந்த அறிவு பெற்ற அந்த மனிதர் யாரு, அவங்க எங்க இருக்கிறாங்க சொல்லுங்கன்னு சொல்லி அல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க. அல்லாஹ் சொன்னா, அவர் ரெண்டு கடல்கள் சங்கமிக்கிற இடத்தில் இருக்கிறார், இரண்டு கடல்கள் சங்கமிக்கிற இடத்திலே இருக்கிறார், அங்கே சென்று அவரை பார்க்கலாம். சூரத்துல் கஹ்ஃபிலே அல்லாஹ் அந்த வரலாற்றை சொல்கிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய பணியாளர் ஒருவரை அழைத்துக் கொண்டு, வாலிபர் ஒருவரை அழைத்துக் கொண்டு ஒரு நீண்ட பயணம் செய்து அங்கே சென்று சந்திக்கிறார்கள் அந்த கல்விமானை. அந்த கல்விமான் தான் ஹஜ்ரத் ஹதீர் அலைஹிஸ்ஸலாம். ஆ, கல்விக்கு இந்த அளவுக்கு குர்ஆன் முக்கியத்துவம் தருகிறது. கல்விக்காக ஒரு நபியின் பயணத்தை குர்ஆன் சொல்கிறது. ஆனால் முஸ்லிம் சமூகம் கல்வியில் எந்த அளவுக்கு நாம் பின்தங்கி இருக்கிறோம் என்பதை நாம் சொல்லி தெரிய வேண்டியது கிடையாது. பல்வேறு சந்தர்ப்பங்களிலே இந்த கல்வி இல்லாததினால் நம்முடைய சமுதாயம் அனுபவித்து வருகின்ற பல்வேறு பின்விளைவுகளையும் சொல்லியிருக்கிறோம். ஆக, கிறிஸ்தவ மதம் வளர்வதற்கான ஒரு காரணம் என்ன? கல்வி. இரண்டாவது மருத்துவம். உலகளாவிய விதத்திலே மருத்துவ ரீதியாக அவர்கள் தங்களை வளர்த்து உருவாக்கி அவங்களுடைய மருத்துவமனையில யார் சேர்க்கப்பட்டாலும் சரி, அவர்களுக்கு இந்த கிறிஸ்தவம் போதிக்கப்படுது. ஒரு ஆபரேஷன் தியேட்டர்ல ஒரு பேஷண்ட உள்ள அனுப்பும் போது கூட கிறிஸ்தவ ஆஸ்பத்திரிகள் என்ன சொல்லித்தரப்படுது? கர்த்தரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்றுதான் சொல்லித்தரப்படுது. கர்த்தரை வேண்டிக் கொள்ளுங்கள், அங்கேயும் கூட அவருடைய பிரச்சாரம். நீங்க கிறிஸ்தவ ஆஸ்பத்திரிகள்ல பார்க்கலாம், காலையில தினமும் ஒரு அங்க என்னங்க ஒரு பிரேயர் ஒன்று நடக்கும். அது கர்த்தரை வாழ்த்தி, இயேசுவை வாழ்த்தி, அவருக்கு என்னங்க அவங்களிடத்துல பிரார்த்தனை செய்யக்கூடிய ஒரு நிகழ்ச்சி நடக்குது. அங்க பேஷண்டாக இருக்கக்கூடியவர்கள் முஸ்லிம்களும் இருப்பாங்க, இந்துக்களும் இருப்பாங்க, எல்லா மதத்தை சார்ந்தவர்களும் இருப்பார்கள். ஆனா அவங்க துணிச்சலாக அவர்களுடைய மத பிரகாரம் இந்த சடங்கு டெய்லி நடக்கும். ஆனா ஒரு முஸ்லீம் என்னன்னு அவர் ஜனநாயகம் பேசுவாரு, எம்மதமும் சம்மதம் பேசுவாரு. ஒரு முஸ்லீம் அவ்வளவுதான். இன்னைக்கு நம்முடைய நிலை என்னன்னு சொன்னா, முஸ்லீம்கள் இந்த தாவாவை செய்யறது கிடையாது, மற்ற மதத்தினரை புண்படுத்திடக்கூடாது, நாம துவா செஞ்சு அவன் சங்கடப்பட்டுருவான், இது நம்முடைய நிலை. ஆனால் அவர்கள் அப்படி இல்லை, எந்த இடத்திலும் தங்களுடைய மதத்தையோ மத அடையாளத்தையோ வெளிப்படுத்த தயங்காதவர்கள் கிறிஸ்தவர்கள். ஆக, இந்த மருத்துவ ரீதியாக அவர்கள் செய்யக்கூடிய இந்த சேவைகள் வழியாக தங்களுடைய மதத்தை தீவிரமாக பரப்புறாங்க. ஆனா முஸ்லிம்களுக்கு நம்முடைய நிலை என்ன? மருத்துவத்துல நாம் எவ்வளவு பின்தங்கி இருக்கிறோம். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி சொல்லுவாங்க, மருத்துவம் இஸ்லாத்தினுடைய மூன்று முக்கியமான பாகங்களில் ஒன்று. இஸ்லாத்தினுடைய மூன்று முக்கியமான அம்சங்கள்ல மருத்துவம் ஒன்று. இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி சொல்வார்கள், மருத்துவம் கற்பது முஸ்லிம்கள் மீது ஃபர்து கிஃபாயா, முஸ்லிம்கள் மீது ஃபர்து கிஃபாயா என்று சொல்வார்கள் மருத்துவம். ஆனா இன்னைக்கு முஸ்லிம்கள் வாழுகிற ஊர்ல நாம பார்க்கலாம், எத்தனை டாக்டர்கள் நம்மிடத்துல இருக்கிறாங்க, நம்முடைய ஊர்கள எத்தனை மருத்துவமனைகள் இருக்கிறது. ஒரு அடிப்படையான உதவிக்கு கூட எந்த மருத்துவமனைகளும் கிடையாது. இரவு நேரத்திலே ஆபத்துகள் வந்தால் ஒரு முதலுதவிக்கு நம்மிடத்துல எதுவுமே கிடையாது. இதுதான் முஸ்லிம்களுடைய நிலை. ஆனா நம்மகிட்ட பொருளாதாரம் இல்லாமல் இல்லை. அல்லாஹ் எவ்வளவு பொருளாதாரத்தை தந்திருக்கிறாங்கிறதுக்கு அண்மையில நடந்த நிகழ்ச்சி ஒரு சான்று. பாருங்கள், இரண்டே வாரத்திலே விபத்தில இறந்தவர்களுக்காக சுமார் 1.5 கோடி ரூபாய் வரைக்கும் வசூலாக இருக்கிறது. ஒரு வகையிலே சந்தோஷப்படுகிற விஷயமா இல்லை. பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் முஸ்லிம்கள் நினைத்தார்களே, ஆனால் ஒரு வாரத்திற்குள் 1 கோடி அல்ல 10 கோடி திரட்ட முடியும். அந்த அளவுக்கு எல்லாம் இந்த சமுதாயத்துல வசதியை கொடுத்திருக்கிறான். பிறகே நம்ம ஒரு மருத்துவமனை உருவாக்க முடியாது. ஆக, கிறிஸ்தவ மதம் வளர்ந்ததற்கு ஒரு காரணம். இரண்டாவது காரணம் என்ன? இந்த மருத்துவத்துறை, இதன் மூலமாக அவர்கள் செய்த பிரச்சாரங்கள். மூன்றாவது, கிறிஸ்தவத்தினுடைய வளர்ச்சிக்கான மூன்றாவது காரணம் பொருளாதாரம். அவர்கள் வறுமை எங்கெல்லாம் தடை விரித்தாடுகிறதோ அங்கெல்லாம் சென்று உணவு பொட்டலங்களை கொடுத்து, நீங்க பாருங்க எங்கெல்லாம் சேரி வாழ் மக்கள் இருக்கிறாங்களோ அங்கெல்லாம் ஒரு சர்ச்சும் இருக்கும், அங்கெல்லாம் நீங்க ஒரு சர்ச் இருக்கும். கடற்கரை கிராமங்கள், சேரி மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள், ஏழை எளிய மக்கள், இவர்கள்ட்ட போய் சாப்பாட்டை கொடுத்து, டிரெஸ் கொடுத்து, வறுமையை பயன்படுத்தி பிரச்சாரம் செய்யறது. இது குர்ஆன்ல நமக்கு அல்லாஹ் கற்றுத்தரக்கூடிய முறை, தாவாவுடைய முறை. ஏழை எளிய மக்களுக்கு பண உதவி செய்தாவது இஸ்லாத்தின் பக்கம் அழைக்க வேண்டும். இது இஸ்லாத்தினுடைய அடிப்படை. ஜக்காத் யாருக்கு தர வேண்டும்? அல்லாஹ் திருக்குர்ஆன்ல 8 பிரிவினரை சொல்லுவார். ஜக்காத் வாங்க தகுதியான 8 பிரிவினர். அதுல ஒரு பிரிவினர் யார் என்று சொன்னால், இஸ்லாத்தின் பக்கம் அவர்களை இழுப்பதற்காக கொடுப்பது, இஸ்லாத்தின் பக்கம் அவர்களை ஈர்ப்பதற்காக கொடுக்கிறது. இதன்னைக்கு கிறிஸ்தவர்கள் எடுத்துக்கொண்டாங்க, நாம அவங்கள்ட்ட உள்ள கெட்ட விஷயத்தை பூரா எடுத்துப்போம், அவங்கள்ட்ட உள்ள வஃபையை நாம எடுத்துக்குவோம்,
அவங்கள்ட்ட உள்ள மோசமான கலாச்சாரத்தை எடுத்துக்குவோம், அவங்க நம்மள்கிட்ட உள்ள நல்ல விஷயத்தை கூட எடுத்துக்கிறாங்க. நம்மிடம் என்னென்ன நல்ல விஷயங்கள் இருக்கிறதோ அதெல்லாம் அவங்கள்ட்ட இருக்குது, அவங்கள்ட்ட உள்ள கெட்ட விஷயம் என்ன இருக்குதோ அதெல்லாம் நம்மள்கிட்ட இருக்குது. ஆக கிறிஸ்தவத்தின் வளர்ச்சிக்கான மூன்று காரணம் கல்வி, மருத்துவம், பொருளாதாரம். இந்த மூன்று தளங்களிலும் அவர்கள் உலகளாவிய விதத்துல தாவா செஞ்சாங்க. அதனுடைய வளர்ச்சி தான் கிறிஸ்தவம் முதலிடத்திற்கு வந்தது. முஸ்லிம்களாக நாம செய்யல, நாம தாவா செய்யாமல் அல்லாஹ்வுடைய இந்த இயற்கையான மார்க்கம் அழகான மார்க்கம், ஈர்க்கக்கூடிய மார்க்கம். எனவே நாம செஞ்சாலும் செய்யாட்டாலும் அல்லாஹ் இந்த மார்க்கத்தை யாரை கொண்டோ வளர்ச்சி அடைய செய்கிறான், யாரை கொண்டோ வளர்ச்சி அடைய செய்கிறான். அண்மையில கூட பாருங்க, ரெண்டு செய்தியை பார்க்கிறோம், முரண்பாடான செய்தி. ஒரு செய்தி என்ன, மும்பையில ஒரு முஸ்லீம் குடும்பத்தில பிறந்த ஒரு ஸ்கூல்ல படிக்கக்கூடிய ஒரு சிறுமி பகவத்கீதையை மரணம் செய்ததாக பத்திரிகையில செய்தி வருது. அந்த குழந்தையினுடைய தந்தையும் பெருமையோடு சொல்கிறார், நான் எல்லா மதத்தையும் சமமாக பார்ப்பவன். ஆக குரான் மரணம் செய்வது பற்றி அல்ல, பகவத்கீதையை மரணம் செய்ததை அந்த தந்தை பெருமையாக கருதுகிறார். இது ஒரு முஸ்லீம் குடும்பத்தில் இருக்கிற ஒரு மோசமான ஒரு நிலை. இன்னொரு பக்கம் ஒரு இசையமைப்பாளர், அவர் இஸ்லாத்தை ஏற்ற பிறகு அவருடைய தாய் இறந்து விட்டார் சில வருடங்களுக்கு முன்பு. தன் தாயுடைய நினைவு வரும் போதெல்லாம் தனக்கு ஆறுதல் தருவது குரான் என்று சொல்கிறார். இஸ்லாத்தை ஏற்ற ஒரு இசையமைப்பாளர், இந்து மதத்தை சார்ந்த ஒருவர், அவர் தனக்கு ஆறுதல் அளிப்பது திருக்குறான் என்று சொல்கிறார். ஆக ஒரு பக்கம் நம்ம இந்த தாவா செய்யாதது மட்டுமல்ல, இப்படிப்பட்ட ஒரு மோசமான நிலையில் இருக்கிறோம். ஆக கிறிஸ்தவர்கள் எல்லா கட்டத்திலும் இந்த தாவா தான், எல்லா நிலைகளிலும் தாவா. பாருங்க, கிறிஸ்தவ ஸ்கூல்கள், மருத்துவமனைகள், அது நீங்க பாத்தீங்கன்னா அந்த வளாகத்தை சுத்தி பைபிளுடைய வசனங்கள் எழுதப்பட்டிருக்கும். கிறிஸ்தவ ஆஸ்பத்திரிகளா இருக்கட்டும், மருத்துவமனைகளாக இருக்கட்டும், வளாகங்கள் எழுதப்பட்டிருக்கும். ஆனா நம்ம என்ன, நம்ம கடைக்கு கூட இஸ்லாமிய அடையாளம் வரக்கூடாது என்பதற்கு நாம பொதுவான பேர்களை வச்சிருக்கிறோம். மம்மி டாடிங்கிற பேரை வச்சிருக்கிறோம், மகாராஜாங்கிறத வச்சிருக்கிறோம். நம்ம அவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கிறோம், நம்முடைய அடையாளம் தெரிந்து விடக்கூடாது என்று. இந்த பெயர்கள் ஹராம் என்று நான் வரல, மார்க்க ரீதியா இது ஹலாலு ஹராம்ங்கிற சர்ச்சை அல்ல. கிறிஸ்தவர்கள் தங்களுடைய அடையாளத்தை எல்லா இடத்திலும் காட்டுவாங்க, அவங்க பயப்பட மாட்டாங்க. நம்ம சிறுபான்மையினரா இருக்கிறோம் என்று பயப்பட மாட்டாங்க. அவங்களுடைய ஸ்கூலை சுத்தி பாருங்க, பைபிள் வசனங்கள் இருக்கும், அவங்களுடைய மருத்துவமனைகள்ல இருக்கும். ஆனா முஸ்லிம்களால் நடத்தப்படுகிற கல்வி கூடங்களில் குர்ஆனுடைய வசனங்கள் ஒரு பேருக்காவது இருக்கிறதா யோசிச்சு பாருங்க. நாம இந்த தாவா செய்கிறோமா, நம்முடைய கல்வி கூடங்கள்ல முஸ்லிம் அல்லாதவர்கள் வருகிறார்கள், அவங்க இந்த குர்ஆனுடைய வசனங்களை ஒரு தடவை பார்த்தா போது குர்ஆன் அவங்களுக்கு தாவா செய்யும். நீங்க சொல்ல தேவையில்லை, குர்ஆன் அவர்கள் அழைக்கும். ஏன்னா இஸ்லாம் குர்ஆனுங்கிற வார்த்தைகளை ஈர்ப்பு தன்மை கொண்டவைகள். அமெரிக்காவிலிருந்து இஸ்லாத்தை ஏற்ற ரெண்டு பேர் ஹஜ்ஜுக்கு வந்திருந்தாங்க. அந்த ரெண்டு பேர்த்த நீங்க எப்படி இஸ்லாத்துக்கு வந்தீங்கன்னு கேட்கப்பட்டது. அவங்க சொன்னது என்ன, நாங்க இஸ்லாமாக காரணம் ஜார்ஜ் புஷ் தான் காரணம், புஷ் தான் காரணம்னு சொன்னாங்க. புஷ் தான் நாங்க முஸ்லீம் ஆகிறது காரணம்னு சொல்லி எல்லாரும் ஆச்சரியத்தோடு கேட்டாங்க, எங்க அவர் எப்படி காரணம்னு சொல்லி. இப்ப அவங்க ரெண்டு வாலிபர்களும் சொன்னாங்க, இரட்டை கோபுரம் அமெரிக்காவிலே தகர்க்கப்பட்ட போது அப்ப புஷ் வந்து பேட்டி கொடுத்தார். அந்த பேட்டியில அவர் அடிக்கடி இஸ்லாம் இஸ்லாம்னு சொன்னாரு. எங்களுக்கு ஆசை வந்துச்சு அது என்ன இஸ்லாம் என்று அதை படிக்க ஆரம்பிச்சோம், முஸ்லீம் ஆகிட்டோம். அப்ப இஸ்லாம்ங்கிற சொல்லும் குர்ஆன்ங்கிற சொல்லும் இந்த வார்த்தைகளை மக்களை ஈர்க்கும் என்று சொன்னால், நம்முடைய கல்வி கூடங்கள்ல எங்கேயாவது குர்ஆன் வசனத்தை எழுதி வைக்கிறோமா, நாம அங்க ஜனநாயகம் பேசுறோம். அங்க நாம் என்ன பேசுறோம், எம்மதம் சம்மதம், இங்கு மாற்று மதத்தவர்களும் படிக்கிறாங்க, அவங்க தப்பா நினைச்சிடக்கூடாது. இது முஸ்லிம்களுடைய கல்வி நிலையங்களில் உள்ள வீக்னஸ், இது பலவீனம். ஏன்னா நம்முடைய கல்வி நிலையங்களில் இருப்பவர்கள் மார்க்க பற்றில்லாதவர்கள் இருக்கிறார்கள், அதனுடைய விளைவுதான் இது. ஆனால் கிறிஸ்தவர்கள் தங்களுடைய அடையாளத்தை எந்த இடத்திலும் மறைக்க மாட்டார்கள். பிறகு எப்படி அவங்க முன்னுக்கு வர மாட்டாங்க, உலகதாவி விதத்துல முதன்மை மதமாக இருக்கிறாங்கன்னு சொன்னா, இத்தனை தலங்களிலும் அவர்களுடைய தாவா நடக்கிறது, அவருடைய அழைப்பு பணி நடக்கிறது. நாம இந்த அழைப்பு பணி எங்கே செய்தோம். ஆக இப்படி கல்வி, மருத்துவம், பொருளாதாரம் என்று ஒவ்வொரு கட்டத்திலும் செய்யறாங்க. இத்தனைக்கும் கிறிஸ்தவ மதம் ரொம்ப பலவீனமான மதம். இந்து மதத்திற்கு அடுத்தபடியாக கிறிஸ்தவ மதத்தினுடைய அடிப்படையை பார்த்தீங்கன்னா ரொம்ப பலவீனமான மதம். ஒரு சாதாரண விவசாயி ஒரு கிறிஸ்தவ பாதிரியாரை பார்த்து எதிர்த்து கேட்கிறார். ஒரு சாதாரண விவசாயி கேட்கிறான், என்ன கேட்டான்னு சொன்னா, இயேசுநாதர் அவர் குதிரையில பயணம் செஞ்சாரா கழுதையில பயணம் செஞ்சாரான்னு கேட்கிறார். ஒரு விவசாயி கேட்கிறார், அந்த பாதிரியார் சொன்னாராம் கழுதையில பயணம் செஞ்சிருக்கிறாரு. அப்ப அந்த விவசாயி சொன்னார், அப்படியானால் கழுதை இயேசுநாதருக்கு பலன் தந்திருக்கிறது, கழுதை இயேசுநாதருக்கு பலன் தந்திருக்கிறது. அடுத்து அந்த விவசாயி கேட்டான், ஈசா அலைஹிஸ்ஸலாம் கொல்லப்பட்டது எப்படி, இயேசு எப்படி கொல்லப்பட்டார் என்று கேட்கிறான்.
பாதிரியார் சொன்னார், அவர் சிலுவையில் அறைந்து கொல்லப்பட்டார், சிலுவையில் அறைந்து கொல்லப்பட்டார் என்று பாதிரியார் சொல்றார். அப்ப அந்த விவசாயி சொன்னானா, அப்படியானால் என்ன அர்த்தம், சிலுவை இயேசுநாதரை கொண்டிருக்கிறது, இயேசுநாதருக்கு தொந்தரவு தந்திருக்கிறது, நீங்கள் சிலுவையை கண்ணியமாக கருதுறீங்க, கழுதை இழிவாக நினைக்கிறீங்க, கழுதையில ஏறி இயேசுநாதர் பயணம் செஞ்சிருக்கிறார் சொன்னா நீங்கள் மதிக்க வேண்டியது கழுதையை, ஏன்னா கழுதை இயேசுநாதருக்கு பலன் தந்தது. சிலுவையிலே அறைந்து இயேசுநாதர் கொல்லப்பட்டார் என்று சொன்னால் சிலுவையை நீங்கள் மதிக்க கூடாது, இனிமேபடுத்தணும், ஆனா சிலுவையை நீங்க தொங்க போட்டுக்கிறீங்க. ஒரு சாதாரண விவசாயி கூட கிறிஸ்தவ மதத்தினுடைய அடிப்படையின் மீது குறை சொல்ல முடியும். இப்படி அடிப்படையில வீக்கான ஒரு மதம் கிறிஸ்தவ மதம. அந்த மதம் வேகமா வளர்ந்ததுக்கு என்ன காரணம், அவருடைய அர்ப்பணிப்பு உணர்வும் தாவாவுடைய உணர்வும் எல்லா தலங்களிலும் இறங்கி பிரச்சாரம் செஞ்சாங்க. முஸ்லிம்களாக நாம் இவ்வளவு அடிப்படையான மார்க்கம் குர்ஆன் இடத்தில் இருக்கிறது, பாதுகாக்கப்பட்ட வரலாறு இருக்கிறது, நாம அதை செய்யல, எந்த நிலையிலும் செய்யல, கல்வி மருத்துவம் எதிலையுமே நாம செய்யல, செய்யாமல் இஸ்லாம் இவ்வளவு வளரும். 2050 உலகத்தின் பெரும்பான்மை மதம் என்று இன்னைக்கு அறிஞர்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு இஸ்லாம் இருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, இன்னொரு உண்மையும் நாம் இங்கே விளங்கிக் கொள்ள வேண்டும். இயற்கையாகவே கிறிஸ்தவர்கள் முரடர்கள் அல்ல, கிறிஸ்தவர்கள் முரடர்கள் கிடையாது. இது குர்ஆன் சொல்லக்கூடிய சாட்சி. அல்லாஹ் குர்ஆனிலே சூரத்துல் மாஇதாவிலே அல்லாஹ் சொல்லுவான், யூதர்கள் இணை வைப்பாளர்கள் முஸ்லிம்களுக்கு கடும் விரோதிகள். குர்ஆனுடைய ஆயத்து, யூதர்களும் இணை வைப்பாளர்களும் முஸ்லிம்களுக்கு கடும் விரோதிகள். யூதர்களும் இணை வைப்பாளர்களும் முஸ்லிம்களுக்கு கடுமையான விரோதிகள். அடுத்து அல்லாஹ் சொல்லுவான், யார் கிறிஸ்தவர்களோ அவர்கள் முஸ்லிம்களுக்கு உள்ளத்தால் மிக நெருக்கமானவர்கள். கிறிஸ்தவர்கள் அல்லாஹ் சொல்றாங்க முஸ்லிம்களுக்கு நெருக்கமானவர்கள். எனவேதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹயாத்தாக இருந்த காலத்துல யூதர்களுக்கு அழைப்பு கொடுக்கறதுல அவங்க செலுத்திய கவனத்தை விட கிறிஸ்தவர்களுக்கு அழைப்பு கொடுக்கறதுல கவனம் செலுத்தினார். கிறிஸ்தவர்கள் மீது பெருமானாருக்கு ஒரு தனி அன்பு இருந்தது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில சிரமப்பட்ட காலத்திலே தன்னுடைய தோழர்களை அனுப்பியது அபிசீனியாங்கிற ஒரு கிறிஸ்தவ நாட்டுக்கு தான் அனுப்புனாங்க. அபிசீனியாங்கிற ஒரு கிறிஸ்தவ நாட்டுக்கு, அந்த நாட்டுக்கு சென்ற முஸ்லிம்கள் அந்த கிறிஸ்தவ மன்னரையே இஸ்லாத்தின் பக்கம் அழைச்சாங்க. கிறிஸ்தவ மன்னர் நஜாஷி என்று சொல்லுகிறோமே, அந்த மன்னரை இஸ்லாத்தின் பக்கம் அழைச்சாங்க. அவங்க அழைக்கிறதுக்கு பெரிய சிரமம்லாம் படல, சூரா மரியமை ஓதி காட்டினாங்க. மரியம் சூரா இருக்கிறது, ஏன்னா ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு குர்ஆன்ல ஆல இம்ரான்ல வருது, சூரா மரியம்ல வருது. மரியம் சூராவை தான் ஓதி காட்டினாங்க. அதை கேட்ட மன்னர் அழுது கொண்டே சொன்னார், இதுதான் உண்மை என்று சொன்னார். அவர் முஸ்லீம் ஆயிட்டாரு. அவர் இறந்த நேரத்தில் பெருமானார் அவருக்காக ஜனாசா துறவி நடத்தினார்கள். அந்த கிறிஸ்தவ மன்னருக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய ஹயாத்தில் இன்னொரு கிறிஸ்தவ மன்னர் அதி இப்னு ஹாத்திம், ஹாத்திம்ங்கிற ஒரு கொடை வள்ளல் அரபு உலகத்தில் இருந்த அவருடைய மகன் தான் அதி. அவர் மீது பெருமானார் கவலை கொண்டு அவரை இஸ்லாத்தின் பக்கம் அழைச்சாங்க. அப்ப கிறிஸ்தவர்கள் மீது பெருமானாருடைய கவனம் அதிகமாக இருந்தது. இன்றைக்கு முஸ்லிம்கள் நினைத்தால் இந்த கிறிஸ்தவ மக்களை இஸ்லாத்தின் பக்கம் அழைப்பது எளிது, அவர்களை இஸ்லாத்தின் பக்கம் கொண்டு வருவது எளிது, நாம் அவர்களை அழைக்கணும். நாம செய்யாததுனால கிறிஸ்தவர்களுடைய தாவா முஸ்லிம்கிட்டையும் வர ஆரம்பிச்சிருச்சு. பல வீடுகளில் வந்து பைபிள் அவங்க கொடுக்கக்கூடிய நிலைக்கு இன்றைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். ஆக அன்பிற்குரியவர்களே, இப்படி உலகளாவிய விதத்தில் முஸ்லிம்களுக்கும் இஸ்லாத்திற்கும் எதிர்ப்பு ஒரு பக்கம் இருந்தாலும் கூட, இஸ்லாத்தை வேறறுப்பதற்கு சதி ஒரு பக்கம் நடந்தாலும், இஸ்லாம் வளர்கிற மார்க்கம் என்கிற ஒரு உண்மையை நாம பார்க்கிறோம். இந்த இடத்துல முஸ்லிம்களாகிய நாம் நம்முடைய அகலா, நம்முடைய நடைமுறை வாழ்க்கையை பற்றி கொஞ்சம் சீர்தூக்கி பார்க்கணும். இஸ்லாம் விமர்சிக்கப்படுவதற்கு முதல்ல நாம ஒரு காரணமாக இருக்கிறோம். முஸ்லிம்கள்ட்ட பொதுவான ஒரு வாழ்க்கையில நடைமுறையில இஸ்லாம் இல்லைங்கிறது ஒரு பரவலான குற்றச்சாட்டு. நான் அடிக்கடி சொல்லுவது, இன்னொரு அறிஞர் எகிப்துக்கும் போனாரு, பிரான்சுக்கும் போனாரு. அவர் சொன்னார், எகிப்திலே நான் முஸ்லிம்களை பார்த்தேன், இஸ்லாத்தை பார்க்கவில்லை. பிரான்சிலே இஸ்லாத்தை பார்த்தேன், முஸ்லிம்களை பார்க்கவில்லைன்னு சொன்னார். என்ன அர்த்தம், பிரான்ஸ் மக்கள் முஸ்லிம்கள் இல்லை, ஆனா அந்த மக்களிடத்துல இஸ்லாம் போதிக்கிற குணங்கள் இருந்தது. எகிப்திலே மக்கள் முஸ்லிம்களாக இருக்கிறார்கள், இஸ்லாம் போதிக்கிற குணங்கள் அவர்களிடத்துல இல்லை. இன்றைய உலகளாவிய விதத்துல பார்த்தா கூட முஸ்லிம்களாக நம்மிடத்துல இஸ்லாமிய அகலா, இஸ்லாமிய பண்பாடுகள் இல்லை. வாக்குறுதியை பேண்டது நம்ம இடத்துல எத்தனை பேர்கிட்ட இருக்குது, முஸ்லிம் வியாபாரிகள் எத்தனையோ நம்முடைய சகோதரர்கள் லைன்ல போறாங்க. அந்த சகோதரர்கள் சொல்லி கூட நம்ம கேட்க முடியுது, மாற்று மத அன்பர்கள் கூட
அவர்கள் வந்து வாக்குறுதி கொடுத்தாங்கன்னா அந்த குறிப்பிட்ட தேதியில செலுத்திடுறாங்க. இழுத்தடிக்கிறது போல யாருன்னு சொன்னா நம்ம மக்கள் தான், முஸ்லிம்கள் தான் இழுத்தடிக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வாங்க, மத்ருல் கனியு துல்மன், கொடுக்க கடனை கொடுக்க வசதி இருந்தும் கொடுக்காமல் இழுத்தடிப்பவன் அநியாயக்காரன். இப்போ வாக்குறுதி நாம மீறுவது கிடையாது. வாக்குறுதி மீறுவதில் பெருமானார் எவ்வளவு கவனம் செலுத்தினாங்க. ஹைபர் போர் நடந்து கொண்டிருக்கிற காலகட்டம், ஹிஜ்ரி 7 ஆம் ஆண்டு ஹைபர் யுத்தம் நடக்குது, யூதர்களுக்கு எதிராக நடக்குது. யூதர்களுடைய கோட்டையை பெருமானார் முற்றுகையிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் ஒரு ஆடு மேய்க்கிற ஒரு கருப்பர், அவருடைய பேரே கிதாபில் அப்படிதான் வருது, அது அஸ்வது ராய், ஆடு மேய்க்கிற ஒரு கருப்பர். அவர் கேள்விப்படுகிறார், இஸ்லாத்தினுடைய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பகுதிக்கு வந்திருக்கிறார்கள் என்று கேள்விப்பட்டு ஆடுகளை மேய்த்து கொண்டே வந்தவர் முஸ்லிம்களை பார்த்து கேட்கிறாரு, உங்களுடைய மன்னர் யாருன்னு கேட்கிறாரு. இப்போ சஹாபாக்கள் சொன்னாங்க, எங்களுக்கு மன்னர்லாம் கிடையாது, அவங்க தான் எங்களுடைய தூதர், எங்களுக்கு வழிகாட்டக்கூடியவர். சரின்னு அவங்கள பார்க்கணும்னு சொல்றாரு அந்த ஆடு மேய்க்கிற கருப்பர். சஹாபாக்கள் ஒரு சின்ன கூடாரத்தை காட்டி அங்கதான் இருப்பார், போய் பாருங்க. அந்த ஆடு மேய்ப்பாளனுக்கு சந்தேகமா இருந்துச்சு, ஒருவேளை நம்மளை கேள்வி செய்யறாங்களோ, இவ்வளவு பெரிய ஒரு கூட்டத்திற்கு தலைவர் ஒரு சாதாரண கூடாரத்தில் இருப்பாருண்டு. சஹாபாக்கள் சொன்னாங்க, அவர் அப்படித்தான் எளிமையான மனிதர், நீங்க போய் பாருங்க. அந்த ஆடு மேய்க்கிற கருப்பர் அந்த கூடாரத்துக்குள்ள போய் பெருமானாரை சந்தித்தார்கள், முஸ்லீம் ஆனாங்க. அந்த கருப்பர் சொன்னார், நானும் இந்த போரிலே கலந்து கொள்ளலாமா என்று. பெருமானார் சொன்னாங்க, தாராளமாக கலந்து கொள்ளுங்கள், நீங்கள் கலந்து கொண்டு இறந்த அளவு உங்களுக்கு சொர்க்கம். அவர் எந்த அமலையும் செய்யல, இப்பதான் முஸ்லீம் ஆயிருக்கிறார், அவர் இன்னும் தொழல, இன்னும் அவர் நோன்பு வைக்கல. சொன்னாங்க, இந்த போர்ல நீர் ஷஹீதான அனுபவத்தை சொர்க்கம், அப்ப நான் போர்ல கலந்துக்கலாமா, கலந்துக்குங்க. ஆனா அதுக்கு முன்னால ஒரு காரியம் செய்யுங்க. யார் பெருமானார் சொன்னாங்க, என்ன அது? நீங்கள் யாருடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறீர்களோ அது அந்த யூதனுடைய ஆடு, முதல்ல இந்த ஆட்டை கூற கொண்டு போய் அவன்கிட்ட கொடுத்துட்டுவாங்க. இப்ப சண்டை நடக்கிறதே யூதர்களுக்கு எதிராக தான் நடக்குது, யூதர்களுக்கு எதிராக தான் யுத்தமே நடக்குது. இப்ப பெருமானார் நினைத்திருந்தால் அந்த ஆடுகளை எல்லாம் வைத்திருக்கலாம், யூதர்களுக்கு எதிராக தான் சண்டை போடுறோம். ஆனா நபி சொன்னாங்க, வாக்குறுதி மீறக்கூடாது, நீர் உன்னுடைய முதலாளிக்காக ஆடு மேய்க்கிறீர், இந்த ஆடுகளை முதல்ல அவன்கிட்ட கொடுத்துட்டு வாங்க, அப்புறம் வந்து சண்டை போடுங்கன்னு சொன்னாங்க. இது இஸ்லாம் கட்டுப்பெறுகிற உயர்ந்த பண்பாடு, இது இன்றைய முஸ்லிம்கள் ஆகிய நம்மிடத்துல இல்லை. கடமை உணர்வு என்று பார்த்தோம், இலங்கையில ஒரு பள்ளிக்கூடத்தில் சில முஸ்லிம்கள் ஆசிரியர்களாக பணியாற்றி வருகிறார்கள். அப்ப அந்த ஆசிரியர்கள் வாராந்திரம் ஜும்மாவுடைய தொழுகைக்காக அந்த தலைமை ஆசிரியர்கிட்ட போய், எங்களுக்கு ஜும்மா தொழுகை அனுமதி கொடுங்க. அவர் அனுமதி கொடுக்கிறார், இப்படியே சில காலங்கள் அனுமதி கொடுக்கிறார். கொஞ்ச நாள் கழித்து அந்த ஆசிரியர்களை அழைத்து அந்த தலைமை ஆசிரியர் சொன்னாராம், நீங்க தொழுகைக்கு அனுமதி கேட்கறீங்க, நான் உங்களுக்கு அனுமதி கொடுக்கறேன், உங்களுடைய மார்க்கத்தினுடைய விஷயம் எங்களுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது, கரெக்டான நேரத்துல தொழுகை, உரிய நேரத்துல தொழுகை அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது, அதே நேரத்துல உங்களுடைய வாழ்க்கையை பார்த்தா எனக்கு ஆச்சரியமாக இருக்கு. என்னன்னு சொன்னா, இந்த ஸ்கூல்ல லேட்டா வர்றது நீங்களா தான் இருக்கிறீங்க, ஒரு பக்கம் உங்களுடைய மார்க்கம் குறித்த நேரத்தில் தொழுகையை சொல்கிறது, அதற்கு என்ன அர்த்தம்? ஒரு முஸ்லீமுடைய வாழ்க்கை முழுவதுமே குறிப்பிட்ட கால நேரத்திற்குள் அமைய வேண்டும். காலையில் எழுந்தது முதல் இரவு படுக்கைக்கு செல்கிற வரை ஒரு முஸ்லீமுடைய நேரம் முறைப்படுத்தப்பட்டிருக்கணும். உங்களுடைய மார்க்கம் இவ்வளவு அழகாக இருக்கிறது, ஆனா உங்களுடைய சொந்த வாழ்க்கையை பார்த்தா ஸ்கூல்ல லேட்டா வர்றது நீங்களா தான் இருக்கிறீங்க. அப்ப இன்றைய முஸ்லிம்களாகி நாம் கடமையில சரியாக இருப்பது கிடையாது. தாரும் தேவந்தினுடைய முதல் மாணவர் ஷேகுல் ஹிந்த் ரஹமத்துல்லாஹி அலைஹி, அவங்கதான் இந்திய சுதந்திர போராட்டத்திற்காக போராடி மால்டா சிறையிலே அடைக்கப்பட்டிருந்த ஒரு தியாகி ஷேகுல் ஹிந்த் ரஹமத்துல்லாஹி அலைஹி. அவங்க தாரும் தேவந்தில ஷேகுல் ஹதீஸாக, ஹதீஸ் கலையினுடைய தலைவராக பணியாற்றினாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு சொற்ப சம்பளம் கொடுக்கப்பட்டு வந்தது. ஒரு சந்தர்ப்பத்திலே தேவந்தினுடைய நிர்வாக கமிட்டி கூடி, ஹதரத்துடைய சம்பளம் ரொம்ப கம்மியாக இருக்குது, அதனால நம்ம ஹதரத்துக்கு சம்பளத்தை அதிகப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி பேசி முடிவு செய்யறாங்க, நம்ம எல்லாருமே சந்தோஷப்படுவோம், சம்பளம் கூட்டினா ரொம்ப மகிழ்ச்சி. ஹதரத் அவர்கள் நிர்வாக கமிட்டிக்கு ஒரு கடிதம் எழுதினார்கள். என்ன கடிதம்? நிர்வாக கமிட்டியினுடைய முடிவு எனக்கு ரொம்ப அதிர்ச்சி அளிக்கிறது, என்னுடைய சம்பளத்தை உயர்த்தப் போவதாக முடிவெடுத்திருக்கிறாங்க, நான் பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன், என்னால் கடமைகளை முறையாக செய்ய முடிவது கிடையாது, எனவே கடமையை செய்யாத நிலையில் நான் சம்பளத்தை அதிகமாக பெறுவது கூட அநியாயம், என்னுடைய மார்க்கம் அதை தடுக்கிறது, எனவே என்னுடைய சம்பளம் உயர்த்துகிற முடிவை வாபஸ் பெறுங்கள். இது முஸ்லிம்கள், உண்மையான முஸ்லீம் ஒரு கடமையில கரெக்டாக இருப்பான், உரிமைகளை பொறுத்த வரைக்கும் விட்டு கொடுப்பார், ஆனால் அவருடைய கடமை மிக சரியாக இருக்கும். இதுதான் முஸ்லிம்களுடைய வாழ்க்கை. ஆனா இன்றைக்கு நம்முடைய செயல்பாடுகள், நாம கடமைகளை சரியாக செய்கிறோமா,
நம்ம தொழிலாளர்களாகவும் இருக்கிறோம், முதலாளிகளாகவும் இருக்கிறோம். தொழிலாளர்கள் முதலாளிகளை குறை சொல்றாங்க சம்பளம் தர விஷயத்துல, முதலாளிகள் தொழிலாளர்களை குறை சொல்றாங்க. ரெண்டு பேர் மேலையும் தவறு இருக்கிறது. கடமைகளை இருதரப்புமே தவறுகிறோம். ஆக ஒரு பக்கம் முஸ்லீம்களாகிய நாம் நம்முடைய அமல்களை, நம்முடைய வாக்குறுதியை சீராக்குவது, கடமைகளை சீராக்குவது, முஸ்லீம் இஸ்லாம் போதிக்கக்கூடிய உயர்ந்த நடைமுறைகளை பின்பற்றணும். மௌலானா தத்துவிஸ்மான் இஸ்லாம் ஒரு பாகிஸ்தானுடைய ஒரு பெரிய அறிஞர், அவங்க சொல்றாங்க, ஆங்கிலேயர்கள் இந்தியாவை ஆட்சி செய்த காலத்துல ஒரு ஆங்கிலேயர் ஒருவர் இஸ்லாத்துக்கு வந்துட்டார், முஸ்லீம் ஆகிட்டார். முஸ்லீம் ஆன பிறகு அவர் பள்ளிவாசலுக்கு தொழுக வர்றார். பார்த்தா அவருக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது. முஸ்லீம்கள் பள்ளிவாசல அலங்கோலமா வச்சிருக்கிறாங்க, பொது செய்யற இடம் அசிங்கமா இருக்குது, பொது செய்யற இடம் குப்பையாக இருக்குது, நாட்டமாக இருக்குது. அவருக்கு அது ரொம்ப சங்கடமாக இருக்குது. ஒரு கட்டத்துல பொறுத்து பொறுத்து பார்த்து என்ன செய்யறாருன்னு சொன்னா, அவரை எல்லா ஜாமானும் வாங்கிட்டு வந்து ஒரு நாள் பள்ளிவாசலை பூரா சுத்தம் பண்ணி